உங்கள் பிள்ளைகள் 10th மற்றும் பிளஸ் டூ சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிகம் மார்க் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி ஆன்லைன் கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். கான்டாக்ட் 7823910123. நான் தான் ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க. என்ன விசேஷமா? வார வாரம் ஒரு ஒரு விசேஷம் தாங்க அரசியல்ல. என்ன விசேஷம் இப்படி கேட்டு போட்டீங்க? ஆனா டெய்லி விசேஷம் இருக்கு, இருந்தாலும் நம்ம குடுக்கறது ரொம்ப ஸ்பெஷல் இல்ல. அல்வால திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்குமா? அது மாதிரி தானே? ஆஹா, தத்துவத்தை கக்குறான் இவனை, விடுங்க. தம்பி டைரக்டா வந்து விஷயத்துக்குள்ள டொபுக்குன்னு குச்சிருவோம், ஆடியன்ஸுக்கு போர் அடிக்குமா இல்லையா? சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? என்ன விஷயம் ஓடிட்டு இருக்கு தம்பி? மிக குறிப்பா நம்ம மாம்பழக்காரருக்கார் இல்லையா? ஆமாண்ணே, ஓரத்துக்காரருங்களா? ஒரே வந்து சூரிய கட்சி கூட நெருங்கறதுக்கு பிளான் பண்ணிட்டாராமே. இதனாலதான் வந்து டாக்டர் ஐயா வந்து, சரி டாக்டர் ஐயா அடுத்த எலெக்ஷனுக்கு ஏதோ ஒன்னு பிளான் போட்டுட்டாரு, என்னமோ திட்டம் இருக்கு. மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன். பக்கம் திரும்புதோ ஏதோ திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்த பாட்டாளிகள்லாம் அப்படியே அமைதியாயிட்டாங்களாமா, அமைதியா. ஓ, அந்த சம்பவத்தின் போது. ஆனா தம்பி இன்னும் யோசிச்சுப்பாரு தம்பி, என்னதான் வந்து இவரு வந்து பிராக்கெட் போடலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம்னா கூட வந்து நடைமுறைன்னு ஒன்னு இருக்குல்ல தம்பி. இப்ப எல்லாருத்தான ஒண்ணு இருக்குல்லண்ணே, அங்க புடி கொடுக்கணும்ல, இங்க இருந்து தூண்டில் போட்டாலும் அங்க மீன் பிடிக்கணும்ல, அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இவரு அங்க போனார்னா அங்க இருக்கிற சிறுத்தை வேற வந்து சீறு சீறு சீருவாரு, அவரு உள்ள இருப்பாரா? அதுக்கப்புறம் வந்து பண்டோட்டிக்கார் இருக்காரு, அவரு உள்ள இருப்பாரா? அதை தாண்டி வந்து ரெண்டு இடதுசாரிகள் இருக்காங்க, அவங்க வேற வந்து இவங்களே வந்து டைரக்டா வந்து இது ஒரு ஜாதிய கட்சி, இது ஒரு ஜாதிய கட்சி அப்படின்னு விமர்சிப்பாங்க, அவங்க இருப்பாங்களா? இப்படி ஏகப்பட்ட கேள்வி இருக்கு இல்லையா? எப்படியோ வந்து நமக்கு கண்டென்ட் இருக்கு, கண்டென்ட் இருக்கு. ஆக மொத்தம் வந்து வழக்கம் போல வந்து இதையும் வந்து துறக்காரர் தான் பேசுவார், எப்படியா இருந்தாலும் யாருக்கிட்ட, முதன்மையானவர்கிட்ட. நாம வந்து வச்சுக்கிட்டா என்ன ஜூஜூ எப்படியே பண்ணுவாங்க இல்லையா போல இருக்கு. என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் என்ன நடக்க போதும் ஒரே ஒரு சஸ்பென்ஸா இருக்கு தம்பி. ஆனா எதா இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லுண்ணே, இந்த கோயம்புத்தூர் தம்பி எல்லாம் விட்டுட்டு எனக்கு தான் ஃபர்ஸ்ட் போன் அடிக்கணும். அதை விடு, டெல்லி ஏஜென்ட் இப்ப இன்னொரு ஒரு விஷயம் வந்து ஜாலியா கொலிச்சு போட்டுருக்காருல்ல நம்ம கிட்ட. என்ன முதன்மையானவர் வேற போயிட்டு வந்தாரு, அதை பத்தி தான், அதோட அப்டேட் தான். முதன்மையானவர் வந்து பிரதம மாணவரை பார்த்தபோது ஒரு பெரிய ஃபைல வந்து குடுத்திருக்காரு. ஆமா, குடுத்தாரு. தாங்க வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காரு.
அதை வந்து பார்த்துட்டு அந்த பிஎம்ஓ ஆபீஸ் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் கார்டு அதிகாரி, அவரு வந்து முதன்மையான கொடுத்த விஷயத்தெல்லாம் ஆராய்ஞ்சிட்டு இருக்காராமா. புரட்டி புரட்டி பார்த்துட்டு இருக்காரு, புரட்டு போட்டு பார்த்துட்டு இருக்காரு. புரட்டி போட்டு இதுல என்னென்ன இருக்கு ஏது இருக்குன்னு எல்லாம் போட்டு புரட்டிட்டு இருக்காரு. இதுல மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத வந்து யாருக்கு, நம்ம பிஎம்ஓக்கு வந்து பிஎம்க்கு அப்டேட் பண்றதுக்கும் விஷயங்களும் ஓடிட்டு இருக்காமா. அவர் வந்து நிறைய இடத்துல நோட்ஸ் எடுக்கிறாராமா. தனக்கு தெரிஞ்ச ஐஏஎஸ் அதிகாரி இங்க வந்து டெய்லி கால் பண்ணி பேசாராமா, மிக முக்கிய புள்ளிகள்கிட்ட பேசாராமா, இது கேட்டிருக்காங்களே இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அதை விடலாமா இதை விடலாமா. அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு இங்க டார்கெட் பண்ணிட்டாங்களோ தெரியலையே, அதாவது அதை பண்ணலாமா இது பண்ணலாமாங்கிற அளவுக்கு நிறைய பேசியிருக்காராமா. என்னப்பா பேச இவங்க போனை வைக்கிறவங்களாம், என்னப்பா இவங்க பேசுறத பார்த்தா செய்யறவரே பேசுறாங்களே, இவங்க கோரிக்கை கொடுத்து அவங்க செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டவுட்டை கிளப்ப, இல்லப்பா அதுல வந்து நியாயமான கோரிக்கை எதா இருந்தாலும் செஞ்சு கொடுக்கறதுக்கு இப்ப பிரதமமானவர் கிரீன் சிக்னல் காட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு குரூப் கிளம்ப, இது எப்படி ஓடும் தெரியல தம்பி, இது எப்படி முடியும் தெரியலையே. ஆனா எப்ப இருந்தாலும் இவங்க கொடுத்தது தமிழக மக்களின் நலனுக்காகவா இல்ல நம்ம எதிர்கட்சிக்காரர் சொன்னாரு, தம்பி பிரச்சனை இருந்தாதான் பாலிடிக்ஸ் இருக்கும், பாலிடிக்ஸ் இருந்தாதான் வந்து ஓட்டு வாங்க முடியும், ஓகேவா. எல்லா பிரச்சனையும் முடிச்சா தம்பி பாலிடிக்ஸ், நீ அடிக்கிற மாதிரி அடிங்க நாங்க வாங்குற மாதிரி வாங்கிக்கிறோம். அவங்களுடைய மனைவி வந்து இவரு பேர்ல ஒரு ட்ரஸ்ட் வச்சு அந்த ட்ரஸ்ட் சம்பந்தமான நல்ல விஷயங்கள்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு நிறைய நலத்திட்ட உதவிகள் அந்த அவரோட தொகுதியிலே போய் செய்யறது என்ன அப்படின்னு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா நான் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்காங்க. அது சம்பந்தமான ஒரு விழால பேசும் போது என்ன சொல்லிட்டா தெரியுமா, என்ன இவங்க ரவுண்ட் அடிக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, அடுத்த வாட்டி நான் தொகுதி மாற்றம் போல இருக்கேன். நம்ம என்ன சேர்க்க வராக்கு வந்த சோதனை இது? ஆமா இதுக்கு பின்னணியில ஏதாவது காரணம் இருக்குமோ, சதி செயல் இருக்குமா? தம்பி அது இல்ல தம்பி, ஏற்கனவே வந்து அவங்க அவங்களுடைய உடன்பிறப்பு இருக்காங்க இல்லையா, குடும்ப உடன்பிறப்புகள். ஆமாண்ணா உடன்பிறப்புகள் இல்ல முதன்மையான குடும்ப உடன்பிறப்புகள். அவங்களுக்கு வந்து நிறைய மிக முக்கியமான பதவிகள் உட்பட எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க, சொன்னாங்க தந்தாங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ரொம்ப சமீப காலமா இந்த ஒளி பத்திரிகை இருக்கு இல்லையா, அதனுடைய ட்ரஸ்டி பதவி உட்பட மிக முக்கியமான பதவிகள் எல்லாத்துலயுமே வந்து சேப்பாகன் சேக்குவராக தான் முதலில் தரப்பட்டது. அந்த பேப்பருடைய பேர்லயே வந்து சேப்பாகன் சேக்குவர பேர் வந்துருச்சு. ஆனா வந்து இந்த குடும்பத்துல இருந்து அடுத்து வந்து மருமகன் வருவாரா, ஏற்கனவே துபாய் ட்ரிப்ல எல்லாம் வந்து அவரு தான் டிப் டாப்பா போட்டு சுத்திட்டு இருந்தாரு, எல்லாத்தையுமே அவர் தானே கவனிச்சுட்டாரு. மருமகன் வராரா அப்படின்னு பார்த்தா மருமகன் மருமகள் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருப்போம். அளவுக்கு உடன்பிறப்புகள் தொகுதிக்குள்ளேயே இருப்பாங்க இல்லையா, மூத்த உடன்பிறப்புகள். ஆமாண்ணே கடைசி வரையில எங்களுக்கு எதுவும் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களே அப்படிங்கிற நிலைமை இல்லையா, அடுத்த வாட்டி இந்த அம்மாக்கு ஓட்டு கேட்டு போகணுமா அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக மொத்தம் ஏற்கனவே இவன் தம்பி மருமகள் அரசியல் வர்றது வந்து புதுசு இல்லை தம்பி, நீ யூபி பாத்துருக்கியா இல்லையா? பாத்துருக்கேண்ணா பாத்துருக்கேன். இருந்தாலும் வந்து இவங்க வழக்கமா வந்து இல்லைம்பாங்க. அகிலேஷ் யாதவுடைய மனைவி வந்து இறங்கி வந்து ஓட்டு கேட்கறது என்ன எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல அது ஒன்றும் புதுசு இல்லை, அந்த மாதிரி இங்கே நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கிளப்பி விட்டுருக்கு அவருடைய பேச்சு. அடே அப்போ இது சூப்பரான கண்டனாச்சானே தலைவன் பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட கண்டனை கொடுத்துருக்காரு பாருங்க, அடுத்த வாரிசு இவர் தான் அப்படின்னு. வாரிசா வாரிசுலாம் இவர் தான், அந்த தொகுதியோடைய அடுத்த முகம் யார் அப்படின்னு கேட்டால்
எதிர்கட்சிகளுக்கு கண்டே தேவையில்லாம். இதே போதுவாங்களே. சரி தம்பி, இருந்தாலும் வந்து அங்க என்ன வந்து ரிப்பர்கஷன்ஸ் வரப்போகுதுன்னு தெரியல. அங்க இருந்து என்ன விஷயங்கள் வரப்போகுது கிளம்ப போகுதுன்னு தெரியல. என்ன ஏது நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பாப்போம். உடன்பிறப்புகள் பார்க்கவும் காதை வச்சிருக்காரு நம்ம ஏஜென்ட். ஏதானா தகவலை கொட்டுவாரு, வெயிட் பண்ணு. கண்டிப்பாண்ணே, கண்டிப்பாண்ணே. நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாருமே அட்டன் பண்ணீங்க.